ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மெஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சைதாப்பேட்டை சார் சேனல் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற முக்கியமான சட்டமன்ற தொகுதி, இது வந்து தென் சென்னை மக்களவைத் தொகுதிக்குள்ள அடங்கும். இந்த சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக இந்த முறை களம் காண இருப்பவர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், இவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ. அதே போல் அஇஅதிமுக சார்பாக சைதை துரைசாமி, இவர் எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்தவர், மேயர், இவரும் முன்னாள் மேயர் தான். அமமுக சார்பாக திரு ஜி செந்தமிழன், இவர் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் மக்கள் நீதி மையம் சார்பாக ஒரு பெண் வேட்பாளர் ஸ்னேகா மோகன்தாஸ் அப்படிங்க, இப்போ தான் இணைஞ்சாங்க. இவங்க வந்து அந்த கட்சியில் மாதர்படை அப்படிங்கிறத உருவாக்கி அதோட தலைவராகவும் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பா சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் நிற்கிறாங்க. சைதாப்பேட்டை தொகுதி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாருமே டைரெக்டாக அவங்களோட கேண்டிடேட்ஸை போட்டிருக்காங்க. நிச்சயமாக நிச்சயமாக. இந்த சென்னை மாநகரத்திற்கு உட்பட்ட ஒரு 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் மிக மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய தொகுதியாக சைதாப்பேட்டை தொகுதி இருக்கிறது. சைதாப்பேட்டை தொகுதி என்பது வந்து இந்த கடந்த 77லேருந்து 2016 வரையினால இந்த 10 தேர்தல்களில் 6 முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. அதில் 2 முறை அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதியே வெற்றி பெற்றிருக்கிறார். 4 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. எஸ். நீங்கள் குறிப்பிடுகிற இந்த பிரதான வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் சைதை துரைசாமி, திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன், இரண்டு பேருமே அந்த தொகுதியில் பிரபலமானவர்கள். ஓகே. போட்டி மிக கடுமையாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கும். மிக கடுமையாக போட்டியாக இருக்கும். ஏன்னா மா சுப்பிரமணியன் அவரும் மேயராக இருந்து சென்னை நகர வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். அதையும் தாண்டி திரு சைதை துரைசாமி அவர்கள் மேயராக அந்த 5 ஆண்டுகள் இருந்தபோது பல ஆயிரக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். கை சுத்தமான சிறந்த நிர்வாகம், சுத்தமான நிர்வாகம், கை சுத்தமான மாநகராட்சிங்கிற மாதிரி ஒரு சுலோகத்தை முன்னெடுத்து இந்த பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். பட்டியல் போட்டு எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன விதமான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையுமே அந்த 5 ஆண்டுகளில் பெரிய அளவில் அவர் மீது எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாத அளவிற்கு அந்த கை சுத்தமான மாநகராட்சி அப்படிங்கிறத முன்னிருந்து பண்ணியிருக்கிறார். இந்த அம்மா உணவகம் என்கிற கான்செப்டே அவர் தான் கொண்டு வந்தார், அவர் தான் அதை அறிமுகப்படுத்தி பண்ணார் அப்படின்னு. அந்த மாநகராட்சியிலேயே மூலிகை உணவகம்னு கொண்டு வந்து மிக குறைந்த விலையில் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. அந்த இந்த கொசு ஒழிப்பு இதுக்காக பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இப்போது இந்த கொரோனா தடுப்புக்காக இந்த பப்பாளி இலைச்சாறு இந்த மாதிரி விஷயங்கள், கபசர குடிநீர், இதெல்லாமே அவர் மாநகராட்சி இருக்கிற போது அதை கிங் இன்ஸ்டியூட்டில் கொடுத்து அது சரியாக இருந்து அரசுக்கு பரிந்துரை பண்ணி அரசே அதை ஒப்புக்கிட்டுருச்சு. இப்போ அவர் 84-89 காலகட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அவர் இலவசமாகவே அந்த ஜெராக்ஸ் மிஷின், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று வச்சுருந்து அந்த தொகுதியில் சென்னை நகர்லேருந்து யார் போனாலும் அங்கே இலவசமாக ஜெராக்ஸ் எடுக்கலாம், அந்த டிடிபி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் கொண்டு வந்தார். அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற போது அந்த 4-5 ஆண்டுகளில் மிக அதிகபட்சமாக கேள்விகளை எழுப்பியவர், தினமும் சட்டமன்றத்துக்கு வந்தவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் கூட அந்த பேரவை துரைசாமி அவர்களுக்கு இருக்கு. எனவே அவருமே ஒரு நட்சத்திர வேட்பாளர். மா சுப்பிரமணியத்தோட செயல்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க, மதிப்பீடு செய்கிறீங்க? மா சுப்பிரமணியன் அவருமே அந்த களப்பணிகளில் தீவிரமாக இருப்பார். அவரும் மேயராக இருந்து மிகச்சிறந்த அளவில் அவர் செயல்பட்டாருங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. தற்போதும் சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருப்பதால் மக்களோட தொடர்புள்ள நிச்சயம் ரொம்ப அணுக்கமாக மக்களோட பழகக்கூடிய அவர் எளிமையாக அணுகிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை அவர் மேலே. நிச்சயமாக நிச்சயமாக எளிமையாக அணுகலாம், எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறது அதே நிலைப்பாடு தான் திரு சைதை துரைசாமி அவர்களிடம். பொதுமக்களை எளிமையாக சந்திப்பதும் சரி, பொதுமக்களோட அளவலாவதும் சரி, பொதுமக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அந்த எங்கே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட அங்கே ஒரு ஸ்கூல் காலேஜில் சேர்க்கணும்னா அந்த மக்கள் அவர்கிட்ட தான் போய் கடிதம் கேட்பாங்க, உடனே பரிந்துரை பண்ணுவார், செய்வார். இதையெல்லாம் தாண்டி அவருடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித நேய ஐஏஎஸ் இலவச பயிற்சி முகாம் அப்படின்னு ஒரு பயிற்சி முகாமை இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமாம், ஏறத்தாழ இந்தியா முழுமைக்குமே
இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு யாரால 3000க்கு மேற்பட்டவர்கள் இந்த மனித நேயத்தில் படித்தவங்க இந்தியா முழுமைக்குமாக எல்லா அரசுகளையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் முதல்நிலை அலுவலர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 28-30,000 பேர் அடுத்த நிலை கிரேட் 2ல இருக்கிற தமிழ்நாடு முழுவதுமே குரூப் 1 குரூப் 2 ஆமாம் அது மாதிரி எஸ்ஐ மற்ற எல்லா இதுலேயும் வனத்துறையில் எல்லா இதுலையும் நம்ம ஒவ்வொரு முறையுமே பத்திரிகையில் பார்க்கலாம் எஸ் ஒரு 120 பேர் பாசாங்கன்னா அதில் ஒரு 57 பேர் ஐஏஎஸ் பயிற்சி முகாம் படித்தவர் 27 பேர் ஐஏஎஸ் பயிற்சி முகாம் படித்தவர் அது தமிழ்நாடு முழுவதுமே தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுமைக்குமே கூட அது ஒரு பெரிய பேரை பேசுபொருளாக மாறி அவருக்கு இருக்குது இப்போ இந்த நிலைப்பாடு இப்போதைய அவருடைய அணுகுமுறை உறுதிப்பாடுகள் அவர் அந்த 84-85 அந்த காலகட்டங்களில் தான் சென்னை நகரத்தில் பெரும் தண்ணீர் பஞ்சமெல்லாம் ஏற்பட்டு தெரு தெருவுக்கு அந்த சின்டெக்ஸ் டேங்குன்னு ஒரு கருப்பு டேங்கு தண்ணி கொண்டு வந்து போடுறதுக்கு அந்த தனியாருடைய சாலைகள் தெரு சந்துகள் அதுக்கெல்லாம் கூட கார்ப்பரேஷன் மூலமாக ரோடு போடுறது இந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த எண்ணம் உணர்வு என்பது இப்போ போகிற போதே தெரியுது அதே மாதிரி தான் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அவரையும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது களப்பணியில் இன்னும் இருக்கிறாரு தீவிரமாக இறங்கி இருக்கிறாரு அவரும் இப்போ வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கிறார் இவரும் வாக்கு சென்றிருக்கிறார் இந்த போட்டி என்பது மிக கடுமையான போட்டி யார் வெற்றி என்பதை எளிதில் தீர்மானிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது அப்படி பார்க்குற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 5-6 தொகுதிகள் ஒரு 8-10 தொகுதிகள் சென்னை நகரில் கிடைக்கும் அப்படின்னா ஒரு தொகுதி சைதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கட்சி தலைமைக்கே இருக்கிறதாகவும் கட்சியினுடைய இந்த சென்னை மண்டலத்தில் இருக்கிறவங்க இந்த 16 தொகுதிகளில் அது வெற்றி உறுதியாக இருக்கும் சைதாப்பேட்டையில் எப்படியாவது அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது இந்த போக்கு என்பது சாதாரண ஏழை எளிய அந்த பகுதியில் வாழ்கிற குடிசை மக்கள் மிக கீழ்நிலையில் இருக்கிற மக்கள் இவங்க வாக்களித்தால்தான் நிச்சயமாக அவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக வாக்கு இப்போ அந்த வாக்குகள் யாருக்கு போய் சேரும் ஆனால் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் திரு மா சுப்பிரமணியன் தானே சார் ஆமாம் ஆமாம் அதுதான் சொல்ல வரேன் இப்போ இருக்கிற இந்த சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதும் களப்பணியில் அவர் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள் அந்த தொகுதிக்காக பாடுபட்டிருக்கிறதும் அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஓகே இதை தாண்டி நட்சத்திர செல்வாக்கு ஒரு பிரமுகர் என்கிற பார்வையில் சிறு தைதை சுரேசாமி அவர்களுக்கும் செல்வாக்கு வலிமையாக இருக்கிறதா தான் கடந்த 2-3 நாட்களாகவே அந்த பகுதியில் இருக்கிற வட்டச் செயலாளர் கிளை செயலாளர்கள் அந்த பகுதியில் இருக்கிற சாதாரண கடை வச்சிருக்க வியாபாரி அவங்கள்ட்ட நண்பர்கள் மூலமாக போகிறபோது கரெக்ட் சார் கடுமையாக இருக்குது போட்டி அதே மாதிரி 100 கேள்வி நான் கேட்கணும் சார் 2006 ஆம் ஆண்டு 2011 ஆம் ஆண்டு ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த ஜி செந்தமிழன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் இன்னைக்கு அமமுக சார்பாக நிற்கிறார் அப்போ அவருக்கும் ஒரு மவுஸ் அங்கே இருக்குது அவர் முன்னாள் அமைச்சராக திகழ்ந்துருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வாக்குகள் அதிகமாக விழ வாய்ப்பு இருக்கா அமமுக வெற்றி வாய்ப்பு அங்கே எப்படி இருக்கும் ஆமாம் நீங்கள் குறிப்பிட்ட ஆமாம் மரியாதைக்குரிய செந்தமிழன் அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக ஆமாம் அமைச்சராக இருந்தவர் அந்த தொகுதி மக்களுக்கு ஆமாம் அறிமுகமான பரிச்சயமானவர் அவர் நன்கு அறிமுகமானவர் சமுதாய ரீதியாகவும் அவருக்கு செல்வாக்கு அவருடைய ஜாதி வாரியான செல்வாக்கும் கூட இருக்கிறது அதனால அவரும் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு அப்போ அது வந்து யாரோட வாக்குகளை பிரிக்கும் சார் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிராக நான் களம் காண்கிறேன் அப்படிங்கிறதான் ஜி செந்தமிழனுடைய இது டிடிவி தினகரன் அவர்களை முதல்வராக்க நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு தான் அவருடைய பிரச்சாரம் இருக்கிறது அப்படி பண்ணுகிற பிரச்சாரம் என்பது ஏற்கனவே ஆட்சி கட்சியாக 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக நான் களம் காண்கிறேன் அப்படிங்கிறது இந்த இருவருக்குமே பொது எதிரி திமுக அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சாரம் இருக்கிறது ஆக பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் அந்த வீழ்த்துவதற்கு வலிமையுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் ஆதரவளிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு அமமுகவில் இருக்கிற சிலருக்கு கூட இருக்கிறது பொது எதிரி திமுகன்னு களத்துக்கு வந்ததுக்கு பிறகு பொது எதிரியை வீழ்த்துவதற்கான வலிமை யாருக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க செந்தமிழன் ஒருவர் வெற்றி பெற்றதால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது சைதாப்பேட்டையில் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் அதுவே சைதை துரைசாமி அவர்கள் வெற்றி பெற்று ஒருவேளை மீண்டும் இந்த ஆட்சியின் நீட்சியாக அதிமுக வருகிற பொழுது அவர் அமைச்சரவையில் கூட இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பொதுமக்கள் பல இடங்களில் போகிறபோது அதுதான் சொல்கிறாங்க வெற்றி பெற்றால் நீங்கள் தான் அமைச்சர் இந்த தொகுதியை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட எல்லா பகுதிகளுக்கும் சென்று
ஆமாம், நான் இந்த மாநகராட்சி மேயராக இருந்தபோது என்னவெல்லாம் செய்தேனோ அதை விடவும் எனக்கு அப்போ வந்து எல்லா தொகுதிகளும் 16 தொகுதிகள் இந்த பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய அனைத்து பகுதிகளும் 200 வார்டுகளுக்கும் நான் செயல்பட வேண்டியது இருந்தது. ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் இந்த ஒரே தொகுதியில் என்னுடைய முழு கவனமும் செலுத்தி மிகச்சிறந்த முறையில் இதை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. இவருடைய அந்த உறுதிப்பாடு இவ் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஒரு ஈர்ப்பை சொல்லுவாங்க ஏற்பட்டிருக்கு. கரெக்டாக சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு மா சுப்ரமணியன் அவர்கள் கொரோனா காலத்தில் செயல்பட்ட விஷயங்கள், அப்புறம் ஒரு மாரத்தான் சொல்லி ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் வெகுஜன மக்கள் மத்தியில் தொடர்ந்து களப்பணியில் இருக்கிறது. சமீபத்தில் அவருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் வந்து கொரோனா காலத்தில் தவறி இயற்கை எழுதினது போன்ற விஷயங்களெல்லாம் மா சுப்ரமணியனுக்கு ஒரு சாதகமாகவும் அவர் வந்து நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அழைத்திருப்பு தான் இன்னொரு களம் சொல்லுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, நிச்சயமாக நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி மா சுப்ரமணியனை பற்றி நான் குறைத்தே மதிப்பிடலை. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறை சட்டப்பேரவையிலும் சரி மேயராக இருந்தபோதும் சரி இருந்தது. அப்போ அந்த பகுதிகளில் வாழுகிற மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு வங்கி, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு வங்கி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு வங்கி, இதையெல்லாம் பார்க்குற போது சம பலத்தோடு இருக்கிறார்கள். சம பலத்தோடு இருக்கிற இந்த மா சுப்பிரமணியன், சைதை துரைசாமி, இந்த இருவரும் சம பலத்தோடு இருக்கிற பொழுது வெற்றி வாய்ப்பு இவருக்கு இருந்தால், இவர் வெற்றி பெற்றால் இவரை விடவும் இவர் சிறப்பாக செயல்படுவார் என்று அந்த 10-12% பொதுமக்கள் கருதுவார்களே ஆனால் சைதை துரைசாமிக்கு வெற்றி இருக்கும். இவரே தொடரட்டும், இவருடைய நிலைப்பாடே சரியாக இருக்கிறது என்று அந்த மக்கள், பொதுமக்கள், நான் சொல்றது கட்சி கடந்த, அதாவது கட்சி கடந்த நடுநிலை வாக்காளர்கள், அந்த நடுநிலை வாக்காளர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், எனவே இவர் வரட்டும் என்று விரும்புவார்களே ஆனால் மா சுப்பிரமணியத்துக்கு வெற்றி வாய்ப்பு. இதுல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, மதில் மேல் பூனை என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது. இப்போ களத்தில் இறங்கி, கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மேயராக இருந்தவர், இவருமே களப்பணியில் இப்போது வரை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார் திரு மா சுப்பிரமணியன். திரு சைதை துரைசாமி அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், மேயராக இருந்தும் பணியாற்றியவர், ஒட்டுமொத்த சென்னை மக்களினுடைய அவருடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார். அந்த ஆதரவு என்பது சைதை தொகுதி மக்களிடமும் இருக்கிறதுங்கிறது தான் இப்போ அந்த பிரச்சாரத்தின் போது நாம் பார்த்தோம். பல இடங்களில் நம்முடைய களப்பணிகளில் இருக்கிற போது கூட நம்ம அதை பார்க்க முடிஞ்சது. அப்படி வர்றபோது தான் நான் சொன்னேன், நெக் டு நெக் வர்ற பொழுது இவரை விடவும் இவர் சிறந்தவர் என்று அந்த பகுதி மக்கள் முடிவெடுப்பார்களானால் சைதை துரைசாமிக்கு வெற்றி கிடைக்கும். அதிமுக விரும்புகிற மாதிரி இந்த சென்னை நகர்பகுதிகளில் இருக்கிற வாக்குகளில் நிச்சய வெற்றி அப்படிங்கிற மாதிரி அதிமுக பேசுவதற்கு ஒரு பொருள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் கருதுறேன். ஸோ அதிமுகவா திமுகவான்னு சொன்னால் ஒரு மதில் மேல் போன சுச்சுவேஷன் தான் இந்த சைதாப்பட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்த பற்றி நம்ம பேசிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோட வந்து உங்களோட வருகையும் கருத்தை பேசுறதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.